அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்தூ அலஹமதுல்லா நஹமது ஹுவனு சொல்லியாளர் சூரிய அஹில் அம்மா அம்மாபாத் நாம் கற்றதை பிறருக்கு கற்றுக் கொடுப்போம் என்ற உயர்ந்த நோக்கத்திலே அனுதினமும் ஒரு நினைவூட்டல் செய்தியின் மூலியமாக தாங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் எல்லாம் வல்ல ஆலமி சொல்லக்கூடிய கேட்கக்கூடிய அனைத்து செய்திகளையும் நம்முடைய வாழ்க்கை நெறிமுறைகளாக அமைத்து அமல் செய்வதற்கு அல்லாஹு எனக்கும் உங்களுக்கும் கிருவி செய்வானாக ஹாமி இந்த நினைவூட்டல் செய்தியில் நாம் பார்க்க இருப்பது அல்லாஹுவினுடைய நெருக்கம் நமக்கு வேண்டுமென்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் அல்லாஹ் நம்மை நெருங்கி வர வேண்டுமென்றால் நாம் எப்படி அல்லாஹுவை நெருங்குவது என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லித்தருகிறது ஹதீசனுடைய அறிவிப்பாளர் ஹசரத் சீதனா மாலிக் முனு இல்லாஹு தாலா அனு ஹதீஸு புகாரியில் ஏழாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஆறாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது பாருங்கள் ஹதீஸுக்குள்ளே போகலாம் அணிநபி சல்லல்லாஹூ வலிஹுவ சலம் நபி சல்லா அலுவலி சலம் அவர்களை தொட்டும் அனசரலியிலாக அறிவிக்கின்றார்கள் ஃபீமா ஒரு விஷயத்தில் எருவி அன் ரப்பிகை அறுதல்ல கண்ணியமான மகத்துவமான ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹுவிடமிருந்து பெறப்பட்ட அந்த செய்தியை நபி சல்லா அலைய சல்லாம் அவர்களிடமிருந்து பெறப்பட்டு பெற்று அனசரடி நமக்கு அறிவிக்கிறாங்க பொருள் என்ன அப்படின்னா இது ஹதீசே குதுசி ஹதீச குதுசி என்பது அல்லாஹ் சொன்ன செய்தியை நபி சல்லா அலையலாம் சொல்லி தருவார்கள் அதற்கு பேர் ஹதீச குதுசி என்பதாக சொல்லப்படும் வாருங்கள் கால சல்லல்லா அலிசல்லாம் அவர்கள் சொன்னார்கள் இதா த கர்ரபல் அப்து ஒரு அடியான் அல்லாகவே நெருங்கினான் எவ்வளவு சிபிரன் ஒரு ஜானளவு இதாக தகரப்பன் ஆபது இலைய ஒரு அடியான் என் பக்கம் நெருங்கி வந்தால் சரியா எவ்வளவு சிபிரன் ஒரு ஜானளவுக்கு நெருங்கி வந்தால் இலைஹி இலையதிரான் அவன் பக்கம் அல்லாஹல்லா ஒரு முளம் அளவிற்கு நெருங்கி வருகிறான் நம்ம ஒரு ஜான் அளவுக்கு நெருங்கி போகிறோம் ஒரு ஜான் என்பது இந்த அளவு ஒரு ஜான் அளவு நெருங்கி போகிறோம் அப்படின்னா அல்லாஹ் ஒரு அளவுக்கு வருகின்றான் நம்ம நம் நமக்கு அருகாமையுது இப்போ நம்மளை விட அவன் அட்வான்ஸாக இருக்கான் அடுத்து சரதாசன் சொன்னாங்க வைதாத்த கரப இளைய திரான் அவன் அடியான் அல்லாஹுவின் பக்கம் என் பக்கம் ஒரு முலம் அளவிற்கு அவன் நெருங்கி வந்தால் த மின்ஹு பா பான் அல்லாஹு ஜெல்லசானத்தால் இரண்டு மூலம் அவனை நெருங்கி வருகின்றான் என்பதாக சரதாரசன் சொல்கிறாங்க வைதா ஆத்தானி ஒருவன் அல்லாஹின் பக்கம் வந்தான் எம்சி நடந்து வந்தா அல்லாஹின் பக்கம் ஒருத்தன் நடந்து வர்றான் அப்படின்டா அத்தைத்துகு ஹர்வலத்தன் அல்லாஹல்லான் அஹ்தான் அந்த அடியாரின் பக்கம் அல்லாஹ் ஓடி வருகிறான் என்பதாக நபி சல்லா அலைய அவங்க இந்த ஹதீஸெலாம் நமக்கு சொல்லித்தர்றாங்க ஹதீஸ் ஒரு அற்புதமான ஒரு ஹதீஸு அழகான ஒரு ஹதீஸு பொதுவாக உலகத்தில் வாழக்கூடிய நாம் இருபத்தி நாலு மணி நேரமும் அதிகமான நபர்கள் இறைவனை மறந்த நிலைமையில் தான் வாழுகின்றார்கள் இறைவனை மறந்த நிலைமையில் ஆனால் அல்லாஹெல்ல குத்தாராக இருபத்தி நாலு மணி நேரமும் மறந்தவன் தன்னை மறந்தவன் மறக்காதவன் அனைவர்களையும் அல்லஹ நினை வைத்திருக்கின்றான் அவன் நம்மளை மறந்துட்டால் ஒரு நொடி கூட உலகத்தில் நம்ம வாழ முடியாது ஒரு நொடி கூட உலகத்தில் வாழவே முடியாது அப்போ நம்ம யாரை நினைக்கணுமோ அவனை நினைக்கலை அல்லாஹ் ஜெல்லஸ் ஆனகுத்தாராக நம்ம அனைவர்களையும் எந்த ஒரு ஏற்றத்தாழ்வும் இல்லாமல் எல்லாத்தையும் நினைக்கின்றான் எல்லாத்துக்கும் உணவு கொடுக்கின்றான் எல்லாருடைய கலாக்கதரின் பிரகாரம் அவ்வ அவரவர்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ் நடாத்தி செல்கின்றான் என்பது பெரிய ஒரு அல்லாஹ் நமக்கு செய்த ஒரு கிருபை என்று தான் சொல்ல வேண்டும் இந்த ஹதிஸில் கருத்து என்ன அப்படின்னா அல்லாஹுவினுடைய நெருக்கம் நமக்கு வேணும் அப்படிங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அல்லாஹுவின் உண்டான அனைத்து வழிகளையும் நாம் செய்ய வேண்டும் அனைத்து வழி வழி வ வழிபாடுகள் அனைத்தையும் நம்ம என்ன செய்யணும் செய்யணும் அல்லாகவு நெருங்கணும்டா என்ன முதல்ல நம்ம இடத்துல இருக்கக்கூடிய பாவங்களை எல்லாம் சுத்தமாக ஒன்றும் இல்லாமல் கழுக வேண்டும் பாவங்கள் சுத்தமாக இருக்கக்கூடாது அல்லாஹ் நஜீஸ் உள்ள இடத்துல அல்லாஹ் இருக்க மாட்டான் பாவங்கிறது நஜீஸ் அப்போ நஜீஸ் நம்ம உடம்புல இருந்துச்சுன்னா அல்லாஹ் வருவானா வரமாட்டான் அப்போ இருக்கக்கூடிய பாவங்கள் வட்டி வாங்கினா வட்டியை விட்டு தவிர்ந்துக்கணும் லஞ்சம் வாங்கினா லஞ்சத்தை விட்டு தவிர்த்துக்கின்னு மது பிடித்தால் மதுவை விட்டும் தவிர்ந்து கொள்ள வேண்டும் திருடும் பழக்கம் இருந்தால் அதை விட்டு தவிர்ந்து கொள்ள வேண்டும் விபச்சாரம் செய்யும் பழக்கம் இருந்தால் அதை விட்டும் தவிர்ந்து கொள்ள வேண்டும் அடுத்தவர்களை கெட்ட எண்ணத்தோடு பார்க்கும் சிந்தனை இருந்தால் அதை விட்டும் தவிர்ந்து கொள்ள வேண்டும் பொய் பேசும் பழக்கம் புறம் பேசும் பழக்கம் கோல் செல்லும் பழக்கம் இப்படி எத்தனை பாவங்கள் இருக்கின்றதோ அத்தனை பாவங்களை விட்டும் ஒரு மனிதன் தன்னையும் தன்னுடைய உள்ளத்தையும் முதல் கட்டமாக தூய்மைப்படுத்தக்கூடிய வேலையை அவன் செய்ய வேண்டும் என்பதை ஹதி சலாக நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது அப்போ முதல் கட்டமாக இடத்துல இருக்கக்கூடிய பாவச்சுமைகளை எல்லாம் கழுக வேண்டும் இப்போ அது கழுகணும் அப்படின்றா என்ன செய்யணும் ஹுக்குள்ளா அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய பாவங்கள் செய்ய வேண்டிய அந்த கடமைகளில் ஏதாவது குறைபாடுகள் நிறைபாடுகள் இருந்தால் அல்லாஹு தௌபா செய்து இரு கரம்பியே அல்லாஹுவிடத்தில் துவா செய்ய வேண்டும் இனிமேல் அந்த பாவத்தை செய்ய மாட்டேன் என்பதாக உறுதிமொழி எடுக்க வேண்டும் கடைசி வரைக்கும் நாம் அந்த செய்துவிட்ட பாவத்தை நினைத்து வருந்த வேண்டும் இப்படியெல்லாம் தௌபாவினுடைய முறை தொண்டைக்குழியிலே உயிர் இருக்கும் முறை தௌபா ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதாக ரமிசல்லாசன் சொல்கிறாங்க அது வந்தால் தான் அதுக்கு பின்னாடி ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படிங்கிற மாதிரி ஹதிஸ் இருக்குது அந்த அடிப்படையில் தௌபா செஞ்சு முதல்ல பாவத்தை விட்டு நம்ம மீன்றன் மீண்ட பின்னாடி அடுத்து நம்ம எடுக்கக்கூடிய அடுத்த ஸ்டெப்பு நம்மளுடைய அமல்கள் நம்மளுடைய வணக்க வழிபாடுகளை நாம் அதிகப்படுத்த வேண்டும் ஒரு அஞ்சு பக்து ஒரு நாளைக்கு நம்ம தொழுகிறோம் அப்படின்னா அதை விட்டும் பேணுதலாக அதனுடைய முன்சுன்னத்துக்கள் பின்சுன்னத்துக்கள் உபரியான வணக்கங்கள் தகஜத்து துளைகள் இத்த இந்த மாதிரி துளைகளை வந்து என்ன செய்யணும் அதிகமாக அல்லாவூருக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகளை அதிகப்படுத்த வேண்டும் நிறைய தான தர்மங்கள் செய்ய வேண்டும் சரியா போன்று எத்தனை நற்கர்மங்கள் இருக்கின்றதோ அத்தனை நற்கருமங்களையும் சரியாக நம்ம செய்யணும் அதனால தான் எல்லா கேட்குறான் நான் ரெடியாக இருக்கேன் நீ ரெடியாகப்பாங்கிறான் இந்த ஹதீஸில் அதை தான் நல்லா சொல்கிறான் நான் ரெடியாக இருக்கேன் உன்ட்ட நெருங்கி வர்றதுக்கு நீ ரெடியாக இருக்கியா நீ வந்து ஒரு ஜானுவா ரொம்ப மானான் ஒரு ஜானுவா நான் ஒரு மலம் வர்றேன் நீ ஒரு மலம் என்னை நெருங்கி வா நான் ரெண்டு மலம் உன்னை நெருங்கி வர்றேன் சரியா நீ என்கிட்ட நடந்து வா நான் உன்கிட்ட ஓடி வர்றேங்கிறான்ல என்ன செய்யறான் நீ நடந்து வா நான் உன்னை ஓடி வர்றேன் உனக்கு என்ன கஷ்டமோ நஷ்டமோ எதுவாக இருந்தாலும் உனக்கு வந்து நான் வந்து உதவி செய்கிறதுக்கு தயாராக ரெடியாக இருக்கேன் உன்னுடைய அனைத்து காரியங்களையும் நான் தான் செஞ்சு செய்கின்றேன் இருந்தாலும் உனக்கு கூடுதல் அனுமதி உனக்கு தருகின்றேன் கூடுதலாக உன்னை கவனித்துக் கொள்கின்றேன் அப்படிங்கிற அமைப்பில் அல்லாஹ் ஜெல்லா அனஹ்தாலா சொல்லி தருகின்றான் இப்போ இந்த ஹதீஸில் சொன்ன அனைத்து விஷயங்களையும் யார் பொதுவாக அதை நடைமுறையில் வைத்திருக்கின்றார்கள் என்றால் அல்லாஹுவினுடைய இறைநேசர்களான அவுடியாக்கள் அவங்க தான் என்ன செய்கிறாங்க எந்த நேரமும் அல்லாஹுவினுடைய சிந்தனையோடு பாவத்தை விட்டும் தவிர்ந்து அவங்கள் அல்லாஹ் 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 என்பதாக இருபத்தி நாலு மணி நேரம் அல்லாஹுவினுடைய சிந்தனையிலேயே இறைவனை நெருங்கி வருவதன் காரணமாக அல்லாஹ் தஆலா அனைத்து காரியங்களையும் அவர்களுக்கு இலகுவாக அனைத்தையும் செய்து முடிக்கின்றான் அப்போ அல்லாஹு ரெடியாக இருக்கின்றான் நம்ம தான் என்ன செய்யலை ஒன்று ரெடியாகாமல் இருக்கின்றோம் உலகத்திலேயே கிடக்கும் மனைவி மக்கள் கிடக்கும் துணியாண்டு கிடக்கும் வியாபாரம்னு கிடக்கும் பொருள் கிடக்கும் பணம்னு கிடக்கும் இப்படியே இருக்கும் தேவையில்லாத பேராசை இது இது நம்மை வந்து அந்த பாவங்களை அதிகப்படுத்தி கொண்டே இருக்கும் தவிர நம்மளுடைய உள்ளத்துலேருந்து அந்த பாவத்தை சுத்தமாக எடுக்காது இந்த நிதர்சனமான உண்மை அப்போ அல்லாஹு அல்லாஹு இப்போ அல்லாகவே நெருங்கணும் அப்படின்னா பாவங்கள் போக வேண்டும் தௌபா செய்ய வேண்டும் அதே மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய குறைகள் நிறைகள் இருந்தால் கடன் வாங்கி கொடுக்கல ஏமாத்திருந்தோம் இது பண்ணோம்டா அவங்ககிட்ட மீண்டும் சென்று அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு அதையெல்லாம் திருப்பி கொடுக்கணும் நீங்கள் இன்றைக்கி உலகத்தை மன்னிப்பு கேட்காமல் விட்டுட்டீங்க அப்படின்டா எல்லாம் மஸ்டர் மைதானத்தில் வச்சு கேவலப்படுத்தி போடுவான் எல்லோரும் முன்னாடி இன்றைக்கி அவரோட போயிடும் சரியா அவர் ஏமாத்திருந்தீங்க அப்படின்டா நான் உன்னை ஏமாற்றியிருக்கேன்ப்பா இந்த தெரியாமல் மன்னிச்சுருக்கேன்டா ஒரு நாலு நாள் திட்டுவார் அல்லது உங்களை வந்து இப்படி நம்பிடுறதானே இப்படி பண்ணிட்டே நீ தான் ஒரு மனசை நம்பார் பரவாயில்ல அது அவர்களோட அந்த ரெண்டு மூணு நபர்களோடு முடிஞ்சிடும் ஆனால் இதை விட்டுட்டோம் கேவலம் நம்ம சொல்லக்கூடாதுன்னு தமிட்டா மைதானத்தை மைதானத்தான் அல்ல எல்லா முன்னாடி வச்சு கேவலப்படுத்தி கிழிச்சு போடுவான் இப்போ அதை விட ஒரு பெரிய கேவலமே கிடையாது ஹுக்குள்ளாக மன்னிச்சுருவான் அல்லாஹ்க்கு செய்ய வேண்டிய கடமையில் நிறை இருந்தால் அல்லா மன்னிச்சிடுவான் அது அவனுடைய க புறத்தில் இருக்குது உ கூக்குள்ள மட்டும் குறைகிற வச்சுட்டு போயிட்டேன்னு நைங்களேன் அல்லா மன்னிக்கவே மாட்டான் கடனை வாங்கிட்டு கொடுக்காம மூத்தாயிட்டாலோ அல்லது வேறு ஏதாவதோ நம்ம மனிதருக்கு செய்ய வேண்டிய யாரையாவது அடிச்சுட்டு அவங்கள்ட்ட மனுபி போயிட்டாலோ இந்த மாதிரி இருந்துட்டா அல்லாஹ் அதை மன்னிக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரிலாம் ஹதீஸ் நமக்கு சொல்லித்தருது அப்போ இந்த பாவங்களை விட்டு நம்ம தவிர்த்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் ஒன்று நெருக்கத்தை பிறகு ஒரு அரசாங்கம் நமக்கு ஒரு சலுகை ஒன்று பண்ணுது அப்படின்னா அந்த சலுகையை என்ன செய்யணும் நம்ம போய் உண்டான அனைத்து வேலைகளையும் நாம் செய்வோம் அந்த சலுகை நமக்கு பண்ணுது கூடுதலான சலுகை நமக்கு இருக்குது ஒரு பண உதவியோ வேறு ஏதாவது உதவியோ நமக்கு பண்ணுது அப்படின்னா நம்ம போய் வாங்கிக்கலாம் அதை வாங்காமல் இருந்தால் அரசாங்கத்துக்கு ஏதாவது நட்டமாக கிடையவே கிடையாது அரசாங்கத்தை உனக்குத்தான் நட்டம் நமக்குத்தான் நட்டம் இப்போ அந்த அடிப்படையில் அந்த சலுகையை வாங்கினாலும் வாங்காட்டாலும் அரசாங்கத்தினுடைய கண்காணிப்பில் தான் நம்ம இருக்க போகிறோம் அதே மாதிரி அல்லாஹுவினுடைய புறத்தில் நம்ம செய்யக்கூடிய வணக்க வழிபாடு செஞ்சாலும் செய்யாட்டாலும் அல்லாஹனுடைய கண்காணிப்பில் தான் நம்ம இருப்போம் சரியாக இருந்தாலும் கூட இவைகளையெல்லாம் இந்த பாவங்களையெல்லாம் தவிர்த்து அமல்களை அதிகப்படுத்தி அல்லாஹுவில் இருக்கும் பொழுது நம்மளுடைய கவனத்தை அல்லா கூடுதலாக நம் மீது பார்வையை அல்லாஹ் வைக்கின்றார் என்பதை தான் இந்த ஹதீஸில் நமக்கு நமீசல்லதாசில் அவங்க சொல்லித்தராங்க கண்ணியமானவர்களே அல்லாஹனுடைய நெருக்கம் வேண்டுமென்றால் நாம் கண்டிப்பாக பரிசுத்தமான மனிதனாக ஆக வேண்டும் பரிசுத்தமான மனிதனாக ஆகி நிறைய வணக்க வழிபாடுகள் செய்து கெட்ட எண்ணங்களை போக்கி அல்லாஹனுடைய நெருக்கத்திற்கு பெறுவதற்குண்டான அனைத்து வேலைகளையும் நாம் செய்தோம் என்றால் நிச்சயமாக அல்லாஹ் நம்மை நெருங்கி வருவான் நாம் ஓடினாலும் அல்ல நாம் நடந்தாலும் அல்லாஹ் நம் மீது ஓடி வருவான் நாம் ஒரு முடம் நெருங்கி போனால் அல்லாஹ் ரெண்டு மூலம் நெருங்கி வருவான் இப்படி அல்லாஹினுடைய நெருக்கம் நம்மகிட்ட வந்துருச்சு அப்படின்னா எல்லா காரியங்களையும் அல்லாஹ் நமக்கு பார்த்துக்கொள்வான் நமக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுப்பான் நாம் செல்லுமிடம் சுவனமாகவும் இருக்கும் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு கடைசி செய்தியாக நமக்கு சொல்லித் தருகிறது இங்கண்ணியமானவர்களே இனி வரும் காலங்களிலே அல்லாஹினுடைய நெருக்கத்தை பெற்று வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியல் புரிவானாக நம்முடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுவானாக தௌபா செய்யக்கூடிய நல்லடியார்களுடைய கூட்டத்தை அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியல் புரிவானாக இறுதியிலே மரணிக்கின்ற பொழுது மரணிக்கின்ற பொழுது களிமாவோடு மரணிக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு நம்மளுடைய சந்ததியருக்கும் தந்தல் புரிவானாக வாக தவானா அஹமதுல்லாஹி ரூபிலின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரக்காத்தன்